Cheers. Cheers. தம்பி ஏதாவது சாப்பிடுங்கப்பா. இல்லைண்ணே இருக்குது, வேணாம் வேணாம். அட டீ காபி ஏதாவது சாப்பிடுங்கப்பா. இல்லை வேணாம் வேணாண்ணா. ஏய் சொல்றா. இல்லைண்ணா வேணாண்ணா, காசு கொடுத்தா போயிருவோண்ணே. தம்பி டீ சாப்பிடுங்கப்பா, கொலைலாம் பண்ணியிருக்கீங்க, டயர்டாக இருக்காது? என்னடா கொலையா? என்னண்ணா விடுச்சுதப்பா, வசதியான பயலுக அதான் தம்பிரா பண்ணுறாங்க. அண்ணா அண்ணா காசு கொடுத்தா கிளம்பிடுவோண்ணே. டேய் அதில் 5 லட்சம் எடுத்துக்கிட்றா. சித்தப்பா இது ஒரு நிமிஷப்படி. அண்ணாண்ணா 5 லட்சம் வேணாண்ணா, 2 லட்சம் போதுண்ணே. தம்பி நீ இறங்கி உழைச்சி சம்பாரிச்ச காசுரா. அண்ணா இல்லைண்ணா வேணாண்ணா, 2 லட்சம் போதுண்ணே. சரி அந்த 2 லட்சத்தை எடுத்துக்கிறோம். பா எடுக்கும்போதே மங்களகரமாக எடுக்கிறான்டா மஞ்ச பையில. இந்தா கிளாஸ் அப்படி. இந்தா தம்பி வாங்கிக்கோ, நீ நம்பி வந்த மாதிரியே உனக்கு 2 லட்சம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். சரியா? சரிண்ணா சரிண்ணா. எப்பயாவது பணம் பத்தாம போச்சுன்னா உடனே கேளு, கண்டிப்பா நான் பாத்துக்கறேன். சரியா? தேங்க்ஸ்ண்ணா. ஆல் தி பெஸ்ட் பா. வரணும் வரணும் வரணும். சரிப்பா சரிப்பா. சித்தப்பா என் கிளாஸ் குடிச்சுதப்பா, இதையும் குடிச்சலாம் பாக்குறியா நீ? ஆமா பணம் ரெடி பண்ணது நானு, உனக்கு என்ன மூமெண்ட் கேக்குது? அக்கா இதுக்கப்புறம் ஒரு மாசம் மாசம் துணி தைக்க சொல்லாதண்ணா, நான் செம கடுப்பாயிடுவேன். இந்தா பணம், கொஞ்சம் எதிர்பார்க்கல. நான் பணம் ரெடி பண்ணு, 2 லட்சம் ரூபா, 2 லாக்ஸ். கல்யாண வேலையை பாருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சு வந்துடுறேன். வரட்டா சமத்து டாடி. சமத்த கல்யாண வேலை பார்க்கணும் சரியா? எல்லாம் நம்ம நேரம் பணத்தை ரெடி பண்ணிட்டேன்னு ஆடுறானுங்க. யாரு நம்ம பசங்க தானே, எப்படியோ பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் வந்துடுச்சு. வாங்க சார் உட்காருங்க. சொல்லுங்க சார். கொலை நடந்த அன்னைக்கு எங்க போனீங்க? ஃபேமிலியை பார்க்க ஊருக்கு போயிருந்தேன் சார். கொலை செய்யப்பட்டவங்க யாரு? என் டிரைவர் தான் சார். அவனும் என் கூட என் வேலை எல்லா பிஸ்னஸையும் பார்த்துக்குவான் சார். உங்களுக்கு விரோதிங்கன்னு யாராச்சும் இருக்காங்களா? விரோதிங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் கொலை செய்கிற அளவுக்கு யாரும் தான் சரியாக கண்டுபிடிக்க முடியல சார். இங்கே பண நகை அப்படின்னு ஏதாச்சும் காணா போயிருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லையா சார். அப்போ உண்மையிலே கொலைகாரன் யாருன்னு தெரியாது சார். உண்மையிலே யாருன்னு தெரியாது சார். ஓகே நாங்கள் அப்புறமா வருவோம், உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் வந்துச்சுன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க சார். எல்லாமே சேர்த்து 75 ரூபா. என்னப்பா இவ்வளோ விலை சொல்லிட்டு இருக்கிற? அண்ணா காய்கறிலாம் ஏறிடுச்சுண்ணா. எனக்கு சம்பளம் ஏறலையாப்பா, நல்லா நடத்துகிற குடும்பம், பார்த்து சொல்லுப்பா, குறைச்சிக்கோப்பா விலைய. கூடப்பா. ஏ ரவி என்னடா இந்த பக்கம் நில்ற, நல்லா இருக்கியா? உன் பொண்ணு கல்யாணத்துக்கு தான் வர முடியாமல் போச்சு, தப்பா நினச்சிக்காரு. என் பையன் வேலை விஷயமா வெளியூர் போயிருந்தேன், அதான் வர முடியாமல் போச்சு. பரவாயில்ல விட்றா, நீ வரலன்னா என்ன என் பொண்ணு கல்யாணம் நினைச்சா என்ன? இல்லை மாப்பிள்ளை வந்து தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாரா? சரி 2 லட்சம் செலவு பண்ணி சும்மா ஜாம் ஜாம் நடத்தினேன். எவ்வளோ? 2 லட்சம் ரூபா. வெளியே விசாரிச்சுப்பார், எவனும் இவ்வளோ செலவு பண்ணி பண்ணியிருக்க மாட்டான். வந்தவன்லாம் மூக்கு மேலே விரல வச்சுட்டு போனான். எப்படி மூக்கு மேலே? நீ வரலன்னா நான் கவலையே படலடா. வரட்டுமா? 2 லட்சத்துக்கு எத்தனை சைவர்னு தெரியாது, எருமை பெருமைக்கு வண்டி ஓட்டிட்டு போகுது.
ஹாய், என்ன லேட்டு? நாங்கள் அப்பயே வந்துட்டோம். சரி, வண்டி எங்க? ஏண்டா திருட்டு நாயங்களா? இப்படி திருடிதான் உங்க அக்கா கல்யாணத்தை நடத்துனீங்களா? நாய, இன்னைக்கு உங்க அக்கா கல்யாணத்துக்கு திருடின நீ நாளைக்கு நம்ம கல்யாணத்துக்கும் இப்படிதான் திருடுவ. இப்படியே தான் உன் திருட்டு புத்தி போயிட்டே இருக்கும். ஏன், இவ்வளோ நாள் ஒழுங்கா தானே இருந்தீங்க, இப்ப என்னாச்சு உங்களுக்கு? ஏண்டா இவ்வளோ கேவலமா மாறிட்டீங்க? வண்டி எடுத்துட்டு வந்தா நீங்க அதையும் வித்துருவீங்கன்னா நான் அதையும் எடுத்துட்டு வரல. இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்த. இனிமே நீ யாரோ நான் யாரோ உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். உனக்கு ஒரு பெரிய கும்பிடுப்பா சாமி. உன்னை போய் காதலிச்ச பாரு. உலகத்துக்கே நீ பெரிய டைரக்டர் நிரூபிச்சு காடுவ. அவ கூட இருக்க நாலு பேர் உன்னை திரும்பி பார்ப்பான்டா. அப்போ தெரியண்டா உன் அருமை அவளுக்கு. அண்ணே, என் பேர் மன்னார்குடி மாடசாமிண்ணே. சரி, நான் நல்லா பாட்டு எழுதுவேண்ணே. நான் ஊருக்கு புதுசுண்ண. நீங்கள் பேசுகிறத கேட்டேன், எனக்கு ஒரு உதவிண்ணே. பக்கத்தில் ஏதாவது சினிமா ஆஃபீஸ் இருந்தால் சொல்லுங்கண்ணே. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்கள் பெரிய பாடலாசிரியர் ஆகணும், அவ்வளோதானே? ம், ஆமாண்ணே ஆமாண்ணே. சரி, நான் சொல்கிற மாதிரி கேளுங்க. ஒரு ஹிட்டான பாட்டு எடுத்துக்கோ, அது பெரிய ஹீரோட தான் இருக்கணும். சின்ன சின்ன அது பேப்பர் எழுதி எல்லா ஆஃபீஸ் கொண்டு போய் கொடுங்க. சின்ன சின்ன அந்த பாட்டை நான் தான் நான் தான் எழுதுன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக நீங்கள் பெரிய பாடலாசிரியர் ஆகிடுச்சு. சின்ன சின்ன சரியா? அப்படி பண்ணால் கிடைக்குமாண்ணே? அதை முதல்ல பண்ணுங்க, இப்போ கிளம்புங்க. சரிண்ணே, கடுப்பேற்றிட்டு போங்க. ஜி வரணே. அண்ணே, அந்த ஆள போகிற சாங்கு நான் தானே எழுதுனே, ஆட்டியை போட்டாங்கண்ணே. அதுக்குள்ளையா? சினிமா படைப்பு பிரம்மாண்டம் சின்ன திரை வெள்ளி திரை. டேய் ப்ரோனா, டேய் என்னடா ஆச்சு மச்சான்? என்னடா படம் எடுத்து வச்சிருக்காங்க? ஒரு நடிப்பு இல்ல, ஒரு டயலாக் இல்ல, ஒரு ஸ்கிரீன் ப்ளே இல்ல, ஒரு ரியலும் இல்ல. இதெல்லாம் போய் ஸ்கிரீனிங் பண்ணி வச்சிருக்காங்க. விடு மச்சி, இதுக்கு நம்ம படம் எவ்வளவு பரவாயில்ல. என்ன சொன்ன? சரி விடுங்க, வாங்க வாங்க வாங்க. இதுக்கு தான் சொன்னேன், வீட்டுல நிம்மதியா படுத்து தூங்குறேன்னு. நீங்க தான் ஸ்கிரீனிங் ஸ்கிரீனிங் சொல்லி என்ன எழுத்துட்டு வந்தீங்க, இப்ப என்னாச்சு? எனக்கு என்னடா தெரியும், இதோ டீ காபி தருவாங்க சொன்னாங்க. பார்த்தா இப்படி ஒரு வில்லங்கத்தை பாப்போம், எனக்கு என்ன தெரியும்? ஐயோ, இங்க வர்றா. என்னடா ஏண்டா இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எங்கடா போயிட்டு வர்றீங்க? அட ஏண்டா, நீ அந்த கதையை கேக்குற? குறும்படம் குறும்படம் சொல்லி கூட்டிட்டு போனாங்க. சினிமா படைப்பு. டேய் டேய் டேய், இவனடா. ஆனா அது குறும்படம் இல்ல, எங்க கொல்ற படம். நாங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. சரி அதெல்லாம் விடு, இவன் ஏன் ஒரு மாதிரி இருக்கான்? அது ஒண்ணு இல்ல மச்சி, இவன் ஆளு சேபிள்ல பலார்னு ஒரு அற விட்டு பிரேக்கப்னு சொல்லிட்டு போயிடுச்சு. என்னால சிரிப்பு தாங்க முடியல மச்சான். இப்படி வா. அப்போ புட்டிக்கிச்சா மச்சான், ஹாப்பி பிரேக்கப் டே மச்சான். ஹாப்பி பிரேக்கப் டே. ஐயோ, ஏய், என்ன ஃபீல் பண்ற? பொண்ணுங்களுக்கு ஃபீல் பண்ற பசங்களை விட ஃபீல் பண்ண வைக்கிற பசங்க தான் பிடிக்கும். நீ ஃபீல் பண்ண வச்சிருக்கணும். நீன கர்மத்தை பண்ணியோ என்னவோ என்னத்த பண்ணிருக்க போறா போடா. ஏய், இதுக்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாத. எனக்கெல்லாம் மூணு லவ் போயிடுச்சு, சாருக்கு நாலு, அண்ணனுக்கு பொண்டாட்டியா போயிடுச்சு. சரி விடு விடு, எல்லாத்துக்கும் எமோஷன் ஆயிட்டு விடு விடு சும்மா. சரி டேய் சரிடா, என்ன கூட்டிட்டு போய் டீ காபி தரவாங்க. ஒரு பிரிவியூ தியேட்டர்ல ஷாப்பிங் பண்ணுங்க.
டீ காபி குடிச்சிட்டு வந்திருக்கலாம். சரி போஸ்டர் நல்லா இருந்துச்சுன்னு உள்ள போய் உக்காந்தோம். உள்ள போய் உக்காந்தோடனே அழகான பைக்ல ஹீரோ வந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ கூடவே ஒரு பெரியமா வந்துச்சு. சரி ஹீரோவும் பெரியமாவும் எங்க போறாங்க பார்த்தா படமே முடிஞ்சிச்சு. அடே வந்து கேட்டா பெரியமா தான் அந்த ஹீரோயின் சொல்லிட்டாங்கடா. ஒரு நல்ல பேண்டா வாங்கி போடு, பார்க்கவே பாவமா இருக்கு. இந்த மாதிரிலாம் போடாதப்பா. அண்ணே பத்தாதானே? பத்தாதா? பணம் குடுற, பணம் குடுற. எடுறா சீக்கிரமா பண்ணுதா. இந்தாண்ணே இந்தாப்பா. ஆ போதுண்ணே போதுண்ணே, போய் வாங்கிக்கோ. தேங்க்ஸ்ண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். பின்னால கூடாதுரா, அண்ணன் ஜூஸ் வாங்கி கொடுக்குறேன் வாங்க. ஹத்தி விலை பார்த்தேனே. வெரைட்டி இருக்கும் போல இருக்கு. நம்ம ஸ்டேட்டஸுக்கு இந்த கடை சரியில்லைன்னு நினைக்கிறேன்னு. இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்க எல்லாத்தையும் தின்னு காசை ஃபுல்லாக அழிச்சு விடணும். இது கடையா? நம்ம வசதிக்கு ஒன்றும் வேலைக்கு ஆகலையே. என்னடா சாப்பிட்ற? கிவி. டேய் நீ என்னடா சாப்பிட்ற? சாத்துக்குடி. பார்த்துக்குடுறா, வயித்தகித்த கலைக்கிற போது. நான் பார்த்துக்கிறேன். அண்ணே ஒரு மாதுளை, ஒரு கிவி, ஒரு சாத்துக்குடி பட்டுன்னு போடுங்க பாப்போம். அண்ணே ஆ ரொம்ப சந்தோஷமா இருக்கண்ணே. ஏன்டா? ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம்னா பெருமையா இருக்கண்ணே. இனிமே எல்லாம் அப்படிதான். அண்ணே பரவாயில்ல, பேண்ட் விலைலாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. 4000 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்குது. அதை விடுறா, அதை விட இப்ப 6000 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்குதுல்ல, உனக்கு தெரியாதா? ஓஹோ அப்படியா? அடுத்த கடைக்கு போமா? ஜூஸ் சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு? வந்துருச்சியா? என்ன இது, கிவிதானா இல்லை வேற எதுமா? கிவி இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு. பா சூப்பராக இருக்குல்ல.
செம்ம. காசு குடுறா. என்கிட்ட எங்க இருக்கு? என்கிட்ட பாக்கெட்டே இல்ல. என்னடா சொல்ற? நீ குடுறா. என்ன விளையாடுறியா? நான் தான் பஸ் ஸ்டாப்ல இருந்த காசை கொடுத்துல. என்கிட்ட இல்லையாடா அண்ணே. கடைக்காரன் நம்மளே தான் பாக்குறான். என்னடா இப்படி பண்றீங்க? பேசுங்க. காசு ரெண்டு முறை சொல்ல வேண்டியது என்னடா? அவங்கடா என்னடா பண்றது? அவன் வேலையை கட்ட ஆரம்பிச்சுட்டானா? என்ன கிங்ஸ் இருக்கு இல்லையா? ஜூஸ் கடையில் கிங்ஸ் கேக்குறோம். இரு நான் போறேன். என்ன வெயில்? ஒரு ஜூஸ் பத்தாது போல இருக்க. சரி அண்ணே உங்க போன் இதை சந்து பார்த்து ஓடிடுறேன். ஓடி ஓடி செய்யறேன். ஆ